ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சியூடிஎன் ரெக்ரூட்மெண்ட். சியூடிஎன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். அதுக்கடுத்து இதில் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோன்னு மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ வேரியஸ் டைப் ஆஃப் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்றோ இல்லை ரெண்டோ தான் இருக்கும். ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 16,000 கிடைக்கும். இதோட ஜாப் லொக்கேஷன் வந்து திருவாரூர். ஆனால் அப்ளை மோடு ஆன்லைன் போஸ்ட் ஆஃபீஸ் எதுவுமே கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் இமெயிலில் அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் வாங்கிக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நேர்முக தேர்வு போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி இன் லா ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் ஃப்ரம் ரெகனைஸ்ட். அதாவது நீங்கள் வந்து லா முடிச்சிருந்தீங்க, இல்லை அதுக்கு ஈக்குவலன்ட்டாக நீங்கள் எதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஸோ போஸ்ட் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் நம்ம சொன்ன மாதிரி தான். சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 16,000 கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க ஏஜ் லிமிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30 இயர்ஸ் வரை இருக்கலாம், அதாவது வந்து 30 வயசு வரை இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் நான் சொன்ன மாதிரி தான், டைரக்ட் இன்டர்வியூ. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இமெயிலில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் மார்க்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடணும். ஸோ அதில் என்னென்ன மார்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இதுக்கு வந்து கிடையாது. ஸோ இதுதான் அதோட மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு தான் நம்ம அட்ரஸ் அனுப்புகிறோம், சாரி டீட்டெயில்ஸ் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அட்ரஸ். ஸோ திருவாரூர். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண PDF பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேகன்சி வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு பொசிஷன் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஸோ இதை மறந்துட வேணாம். நீங்கள் வந்து எனி டிகிரி வித் மேக்ஸிமம் 55 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுங்க வந்து நான் லான்னு சொன்னேன்ல. ஸோ லாவும் இருக்கலாம், அது தவிர்த்து நீங்கள் வந்து என்ன ரிலேட்டடாக டிகிரி முடிச்சிருந்தாலுமே வந்து 55 மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெயினாக வந்து டிரான்ஸ்லேட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 30 இயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பொசிஷன் பார்த்தீங்க அதாவது ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்டு. ஸோ சேலரி நம்ம சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் ஆஃப் டியூரேஷன் வந்து இப்போதைக்கு 6 மந்த்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அதோட அட்ரஸ். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இது வந்து ப்ரொசீஜர் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசியூம் அலாங் வித் கவர் லெட்டர். ஸோ உங்களோட ரிசியூம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் ஆல் டாக்குமெண்ட்ஸ். உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையுமே வந்து நீங்களே ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா கையெழுத்து போட்டணும். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட், மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கடுத்து வந்து ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ். ஸோ இது தேவைப்பட்டால் வந்து அனுப்புங்கன்ற மாதிரி இந்த மெயில் அடிக்கி சொல்லிட்டாங்க. இந்த மெயில் அடிக்கி நம்ம வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 27 செப்டம்பர். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். என்ன 5 PM அனுப்புகிறோம், அப்போ தான் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நோட்டுன்னு சொல்லிட்டு ஆல் கம்யூனிகேஷன் ஷால் பி த்ரூ இமெயில். ஸோ எல்லா கம்யூனிகேஷன்ஸுமே வந்து இமெயிலில் தான் இருக்கணும். அந்த ஃபோன் கம்யூனிகேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. இதில் நீங்கள் செலக்ட் ஆகி உங்களுக்கு வந்து இன்கேஸ் அவங்க வந்து வர சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து 12 அக்டோபர் 2021, ஸோ 12ஆம் தேதி நம்ம போகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக இதில் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த அட்ரஸ்க்கு போய் நீங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லாஸ்ட் டேட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 27/9/2021. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ஏதாவது சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நீங்களும் அப்ளை பண்ணிடுங்க.